சீமான் வந்து தமிழ் இடம் பெற்றுக் கொடுத்துருவாரு, அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழீழம் பெற்றுக் கொடுத்து விடும். இந்த சீமான், திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பிஜேபி, காங்கிரஸ், இவங்கெல்லாம் இந்தியர்கள். இன்னைக்கு ராஜீவ்காந்தியை இந்த மண்ணில் கொன்று புதைத்தோம் அப்படின்னு சீமான் தைரியமா பேசுறாரு. வெக்கமா இல்ல, நீ தமிழனா சீமான்? தமிழனா? தமிழன் தன்னுடைய வீட்டிற்கு வருபவனை கொல்பவனா? தமிழன் நீங்க திருட்டு பயிலுங்க, ஏதோ ஓட்டு வாங்கணும், வெளிநாட்டுல காசு வாங்கணும், நீங்க ஏதோ பண்ணிக்கிறதுக்காக. தமிழன் யாரெல்லாம் தமிழன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதமரை கொண்டவன் தமிழன், கட்ட கடத்துறவன் தமிழன். இதெல்லாம் மிக தவறான வாதம், மிக பிழையான வாதம். தமிழருக்கு தலைக்குனிவை ஏற்படுத்துகின்றவர்கள் இவர்கள். இவர்களுக்கும் தமிழுக்கும், தமிழருக்கும் தமிழ்நாட்டிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் எப்பவுமே ஒரு கொலை சூழலை இந்த திராவிட இயக்கங்கள், இந்த தனித்தமிழ் இயக்கங்கள், இந்த நக்சல் அமைப்புகள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த மாதிரி கிரிமினல்ஸை, இந்த மாதிரி பயங்கரவாதிகளை, இந்த மாதிரி பிரிவினைவாதிகளை ஆதரிக்கின்ற போக்கு இந்த தமிழ்நாட்டிலே இருக்கிறது. இந்த போக்கு மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இப்படிப்படுறோம். பிரதமரை கொல்வேன் என்று பேசக்கூடியவர்கள், இந்தியாவை உடைப்பேன் என்று பேசக்கூடியவர்கள், இந்தியாவை பிரிப்பேன் என்று பேசக்கூடியவர்கள், இவர்களுக்கு ஆதரவாக திராவிட முன்னேற்ற கழகம் கொல்லிக்கட்டை எடுத்து தலை சொரியாதீர்கள். முக ஸ்டாலின் அவர்களே, ராஜீவ்காந்தியை கொலை செய்வதற்கு முன்பாக கருணாநிதி அவர்கள் கூட்டத்திலும் ஒத்திகை பார்க்கப்பட்டது. அன்னை மாகாளியின் வடிவமாக, பராசக்தியின் வடிவமாக, மகா சரஸ்வதியின் வடிவமாக, மகாலட்சுமியின் வடிவமாக இருந்து என்னை ஈன்று இன்னமுதூட்டி இமயம் முதல் ஈழம் வரை பறந்து விரிந்து கிடக்கின்ற எண்ணுயிர் தாய்நாடாம் பாரத மணித்திருநாற்றுக்கு என்னுடைய முதல் வணக்கம். எது தமிழக மண்ணில் நடக்கக்கூடாதோ, எதனால் நம்முடைய தமிழக மக்கள் தலைகுனிந்து நிற்கின்றார்களோ, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, அப்படியான ஒரு சம்பவம் ராஜீவ்காந்தி இந்த மண்ணிலே கொல்லப்பட்ட சம்பவம். இந்த பேரறிவாளன் விடுதலை, அதற்கு முன்பாக நடைபெற்ற பல்வேறு விதமான சம்பவங்கள், இதில் எல்லாம் ஊடகங்கள் ஒரு தரப்பு கருத்தை மட்டுமே சொன்னார்கள். நளினி, நளினியே அந்த அம்மா ஒரு குற்றவாளியாக பார்க்குறாங்க, ஒரு கொலகாரியாக பார்க்குறாங்க. அந்த அம்மா பார்க்கல, குற்றம் உச்ச நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்டினுடைய சட்டம் அவர்கள் கொலையாளிகள். இதில் என்னென்னவோ அரசியல் பேசி, இனப்பிரச்சனையை பேசி, நளினியின் தரப்பு எவ்வளவு வலிமையாக இருக்காங்க. நாங்கள்லாம் கூட நளினிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம், நாங்கள்லாம் கூட எல்டிடிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இலங்கையிலே தனித்தமிழ் ஈழம் உருவாக வேண்டும் அந்த கருத்திலே எழுமுனை அளவும் நாங்கள் இதுவரை பின்வாங்கியது இல்லை. தமிழீழமே தீர்வு. ஆனா இந்த தமிழீழம் என்கின்ற கனவை சிதைத்தது அது யார்னா, எப்போ வந்து அமிர்தலிங்கம் கொல்லப்பட்டாரோ அன்றோடு அந்த தமிழீழம் என்பது குழிதோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி, இந்திய அரசியல்வாதிகள், அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுமே தமிழீழ மக்களுக்கு சுதந்திரம் வேண்டும், அந்த மக்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும், எல்லாருமே அந்த கருத்து உடையவங்க தான். டெசோ மாநாடு நடந்தது, அந்த மாநாட்டில் அடல் பிகாரி வாஜ்பாய், சுப்பிரமணிய சாமி எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் சகோதர சண்டை, அவர்களுக்குள்ளேயே சுட்டுக்கொன்று ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டது, அரசியல் இதெல்லாம் சேர்ந்தது. வங்கதேசத்திலே கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான், பாகிஸ்தானும் வங்கதேச மக்களை அடக்கியது, ஒடுக்கியது, அவர்களுக்கு உரிமை கொடுக்கவில்லை. முக்திவாகினி என்கின்ற அமைப்பு, அந்த அமைப்பு ஒரு பெரிய விடுதலை போராட்டத்தை பாகிஸ்தானை எதிர்த்து துவங்கியது. அதற்கு இந்திய நாடு துணையாக இருந்தது, இந்திரா காந்தி துணையாக இருந்தார். உலகத்திலே இன்னொரு முஸ்லீம் நாடு உருவாக்கப்பட்டது, பாகிஸ்தானும் வங்கதேச மக்களுக்கு
அந்த கிழக்கு பாகிஸ்தானம் என்பது வங்கதேசம் என்கின்ற ஒரு புதிய நாட்டையே இந்திரா காந்தி உருவாக்கி கொடுத்தார். அதே போல காங்கிரஸ் கட்சி தமிழீழத்தையே உருவாக்கி கொடுத்திருக்கும் மறைந்த பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள், எங்களுக்கும் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு உண்டு. நாங்கள் ராஜீவ்காந்தி மேலே அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறோம், அரசியல் வேற. அந்த ராஜீவ்காந்தி இலங்கையிலே இனப்பிரச்சனை, இலங்கையிலே மக்கள் கொல்லப்பட்ட போது அவர் இலங்கை அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை செய்து வான்வழியாக ஆப்ரேஷன் பூமாலை, நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், வான்வழியாக நம்முடைய இராணுவ விமானங்கள் சென்று இலங்கை தமிழ் மக்களுக்கு உணவு கொடுத்தார்கள். நடந்ததா இல்லையா? நம்முடைய இதே ராஜீவ்காந்தி அவர்கள் பஞ்சாப் பிரச்சனைக்கு தீர்வு கண்டார். அவருடைய தாயார் இந்திரா காந்தி, அவர் காலிஸ்தான் தீவிரவாதிகளால் பிந்திரன்வாலே அந்த குரூப்பினால் அவர் வந்து மெய்க்காப்பாளர்களாலேயே கொல்லப்பட்டார். இந்திரா காந்தி ஆனபோதும் கூட ராஜீவ்காந்தி அவர்கள் அந்த சீக்கிய மக்கள் அவர்களோடு பேசி லோங்கோவால் ராஜீவ் ஒப்பந்தம் ஏற்பட்டு பஞ்சாபிலே அமைதி திரும்பியது. அதே போல் அஸ்ஸாம், அங்கே மாணவர்கள் கிளர்ச்சி, அந்த மாணவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அஸ்ஸாமிலே அமைதி திரும்ப முயற்சி எடுத்தார். அதுபோல தான் இலங்கையிலையும் அவர் நம்ம மக்களை காப்பாற்றுறதுக்கு தான் போனார். ராஜீவ் ஜெயவர்த்தனா ஒப்பந்தம், அப்பொழுது ராஜீவ்காந்தியே தாக்கப்பட்டார். அங்கிருக்கிற அந்த சிங்கள மத வெறி பிடித்தவர்களால், இனவெறி பிடித்தவர்களால் தாக்கப்பட்டார். அதனால இதுல வந்து ஏதோ சீமான் வந்து தமிழீழம் பெற்றுக் கொடுத்துருவாரு, அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழீழம் பெற்றுக் கொடுத்து விடும், இந்த சீமான் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பிஜேபி, காங்கிரஸ், இவங்கெல்லாம் இந்தியர்கள், இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்திய தேசம் ஒரு முடிவெடுத்து அங்கே நாம் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க இங்க ஒரு பயங்கரவாத செயலை நிகழ்த்தி தமிழன் என்று சொன்னால் எவ்வளவு நம்பிக்கையோடு ராஜீவ்காந்தி இங்கே வருகை தந்தார். தமிழ்நாடு எவ்வளவு ஒரு அற்புதமான ஊர். இந்த ராஜீவ்காந்தி படுகொலை, இந்த வழக்கு, இதெல்லாம் நாங்கள் பார்க்கிற போது, பல புத்தகங்களை படிக்கிற போது, இந்த ராஜீவ்காந்தி படுகொலைக்கு ஒத்திகை பார்த்துருக்காங்க. விபி சிங் இங்கே வரும்போது அங்கே போய் நெருங்க முடியுமா ஒத்திகை பார்த்துருக்காங்க. கருணாநிதி கூட்டத்தில் ஒத்திகை பார்த்துருக்காங்க. இன்னைக்கு ராஜீவ்காந்தியை இந்த மண்ணில் கொன்று புதைத்தோம் அப்படின்னு சீமான் தைரியமாக பேசுகிறார். வெக்கமா இல்லை? நீ தமிழனா? சீமான் தமிழனா? தமிழன் தன்னுடைய வீட்டிற்கு வருபவனை கொல்பவனா தமிழன்? யாரடா தமிழன் சொல்றீங்க? யார தமிழன் சொல்றீங்க? இதுக்கும் தமிழனுடைய இந்த ராஜீவ்காந்தி கொண்டுனால தமிழனா? ஏழு தமிழர், அப்ப இவங்கெல்லாம் தமிழர் இல்லையா? அவர் கேட்டாரு, தர்மர் கேட்டாரு, இவங்க தமிழர் இல்லையா? அனுசூயா தமிழர் இல்லையா? அதனடா தமிழரோட போய் முடிச்சு போடுறீங்க? நீங்க திருட்டு பயிலுங்க, ஏதோ ஓட்டு வாங்கணும், வெளிநாட்டில் காசு வாங்கணும், நீங்க ஏதோ பண்ணிக்கிறதுக்காக தமிழன். யாரெல்லாம் தமிழன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதமரை கொண்டவன் தமிழன், கட்ட கடத்துறவன் தமிழன், என்னங்க தனித்தமிழோட அமைச்சிருவோம்னா அவங்க வீரப்பன் காட்டில் அவர் வந்து ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்தார், அங்கே போய் வீரப்பனை வச்சு வீரப்பனையும் பிரபாகரனையும் சந்திக்க வைக்கிறேன்னு சொல்லி அங்கே போய் கொடியேற்றி சல்யூட் எல்லாம் அடித்து கடைசியில் வீரப்பன் முடிஞ்சு போயிட்டான். தனித்தமிழோட அமைச்சிருவோம், இதெல்லாம் மிக தவறான வாதம், மிக பிழையான வாதம். தமிழருக்கு தலைக்குனிவை ஏற்படுத்துகின்றவர்கள் இவர்கள். இவர்களுக்கும் தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ்நாட்டிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. தமிழீழம் உருவாவதை தடுத்தவர்கள் இவர்கள். இலங்கையிலே எங்களுடைய மக்களுக்கு, எங்கள் தொப்புள் கொடி உறவுகளுக்கு ஒரு நல்ல அரசியல் தீர்வு ஏற்படுத்தி இருக்க முடியும். ஏற்படுத்தி இருக்க எல்லா விதமான முயற்சிகளையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் செய்தார்கள்.
ராஜீவ் மரணம் மட்டும் நிகழவில்லை என்று சொன்னால், ராஜீவ்காந்தி மறுபடியும் எல்டிடியோட பேசி உனக்கு என்னதான் வேணும், அந்த பேச்சுவார்த்தைக்கு கூட தயாராக இருந்தார். அதுக்குள்ள நீங்க வந்து இவ்வளவு பெரிய ஒரு கொடுமை என்ன மண்ணில் செஞ்சுக்கிட்டு, சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இந்த ஏழு பேரில் இப்போ தமிழன் யாருன்னா, திராவிடர் கழக அலுவலகத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க மட்டும்தான் தமிழன். புரியுதுங்களா? மற்றவனையெல்லாம் யார் விடுதலை பண்ணுறது? அதுலேயும் அவங்களுக்குள்ள பிரச்சனை. நளினி தமிழச்சி இவங்கெல்லாம், இது ரொம்ப ஆபத்தான போக்கு. தமிழர்களை இப்படி அடையாளப்படுத்துவது என்பது தமிழீழ மக்களுக்கு எந்த காலத்திலும் ஒரு நல்ல சுமூகமான தீர்வை ஏற்படுத்தாது. அதெல்லாம் பேசினா அரசியல் பேச வேண்டியதாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற சூழல் என்ன? அவங்க போலீஸ்காரங்க, பாதிக்கப்பட்டவங்க, இன்னை வரைக்கும் அவங்க உடம்பில் அவங்க வந்து அந்த துப்பாக்கி அல்லது புல்லட் அல்லது அந்த வெடிகுண்டு அந்த இதெல்லாம் அந்த பெல்லட்ஸ் இதெல்லாம் இருக்குங்கிறீங்க. கை இல்லை, அந்தம்மா வந்து அந்த கையை காட்டும் போது கண்ணீர் வருது நமக்கு. இவங்களையெல்லாம் கூப்பிட்டு இத்தனை ஆண்டு காலத்தில் ஒரு முறையூட நீங்கள் யாரும் பேசலை. இது எவ்வளோ வேதனையான ஒரு விஷயம். சமீபத்தில் கொரோனா நோய் தொற்று, ஆக்சிஜன் வேணும் மக்களுக்கு, ஸ்டாலின் புதுசாக பொறுப்பெடுத்திருக்காரு. ஆக்சிஜன் ஸ்டெர்லைட் ஆலையில் இலவசமாக உற்பத்தி செஞ்சு கொடுக்குறேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பாளர்கள் இல்லை அது இயங்கக்கூடாது அப்படின்னு அவங்க போராடுறாங்க. ஸ்டாலின் என்ன பண்ணார் தெரியுமா? ஆக்சிஜன் தேவை, நீதிமன்றம் ஸ்டெர்லைட்டில் உற்பத்தி பண்ணலான்னு சொல்லிருச்சு, ஆனால் ஒரு வாரம் ஆகுது. ஸ்டாலின் உடனே அந்த ஸ்டெர்லைட் ஆலை அதை எதிர்த்து போராடி வன்முறையில் ஈடுபட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை கொளுத்தி பொது சொத்தை நாசப்படுத்தி ஸ்டெர்லைட் ஆலை எரிக்க முயன்ற தடை செய்யப்பட்ட மக்கள் அதிகாரம் என்கின்ற அந்த இயக்கத்தை சார்ந்த 90க்கும் மேற்பட்டவர்கள், அவனுக்கும் தூத்துக்குடிக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நான் வந்தான் கலவரம் பண்ணா ஸ்டெர்லைட்டை மூடிட்டாங்க. அங்கே இப்போ ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணணும்னு சொன்ன உடனேயே ஸ்டாலின் அந்த 90 பேரையும் கூப்பிடுறார். எந்த 90 பேர்? கலவரம் பண்ண 90 பேரையும் கூப்பிடுறாரு. அவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு 2 லட்சம் ரூபா நிதி நடந்ததா இல்லையா? 2 லட்சம் ரூபா கொடுக்குறாரு, 3 லட்சமாக கொடுத்தாரா? அவங்க மேலே இருக்கிற வழக்கெல்லாம் வாபஸ் வாங்குறாரு. ஏப்பா, இந்த பேரறிவாளன் உச்சநீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்க பேரறிவாளனை ஒரு நாள் கூட உங்க ஆட்சியில் அவர் சிறையில் இல்லை, முழுக்க பரவல தான் இருந்தார். இப்பவும் பல பேர் பரவல தான் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க அவ்வளவு உதவி பண்றீங்களே, ஒரு நாளாவது இவங்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த ஸ்டெர்லைட்ல கலவரம் பண்ணவனுக்கு அவனையெல்லாம் கூப்பிட்டு சமாதானப்படுத்தி பணம் கொடுத்து அதற்கு பிறகு நீ ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் தயாரிச்ச. ஏன் இப்போ இவங்களையெல்லாம் கூப்பிட்டு, அது முக ஸ்டாலினாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், அல்லது காங்கிரஸாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், என்ன வேண்டாம் இருக்கட்டும்ங்க, இவங்களையெல்லாம் கூப்பிட்டு பேசி இவங்களுக்கு உண்மையிலேயே கிடைக்க வேண்டிய இழப்பீடு, இவங்களுடைய கருத்துக்கும் ஒரு மதிப்பு கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து ஆட்சியாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அழகாக இருந்திருக்குமா? அதை விட்டுட்டு இந்த தமிழ்நாட்டில் எப்பவுமே ஒரு கொலை சூழலை இந்த திராவிட இயக்கங்கள், இந்த தனித்தமிழ் இயக்கங்கள், இந்த நக்சல் அமைப்புகள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ராஜீவ்காந்தியை ஒரு நாளில் முடிவு பண்ணி கொலை பண்ணலைங்க, அந்த கொலை சூழலை ஏற்படுத்தினாங்க. அதுக்கு முன்னாடி ஒத்திகை நடத்தியிருக்காங்க. கோயம்புத்தூரில் ஒரு நாளில் முடிவு பண்ணி குண்டு வைக்கலீங்க, அந்த குண்டு வெடிப்பு, அதுக்கான அவன் ஆயுதங்களை சேகரிக்க, அதுக்கான திட்டமிடல் பண்ண எல்லாம் தெரியும், இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கிளியரா இருக்கு. ஆனா அதை மதத்தோட சம்பந்தப்படுத்துறான். நாம் அந்த குண்டு வைக்கக்கூடிய குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் முஸ்லீம்கள் ஓட்டு போட மாட்டார்கள். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். நாங்கெல்லாம் புகாரே கொடுத்தோம். அந்த குண்டு வைப்பதற்கான சூழலை உருவாக்கினார்கள், அந்த தீவிரவாத இயக்கங்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். தேர்தல், அரசியல், ஓட்டு, அதிகாரம், இதற்காக இந்த மாதிரி கிரிமினல்ஸ், இந்த மாதிரி பயங்கரவாதிகளை
இந்த மாதிரி பிரிவினைவாதிகளை ஆதரிக்கின்ற போக்கு இந்த தமிழ்நாட்டிலே இருக்கிறது. இந்த போக்கு மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இத்தனை பண்றோம். இப்ப என்ன, அத்வானி வரும்போது அவரும் பிரதமர் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அவர் வரும்போது பைப் வெடிக்குண்டு தமிழ்நாட்டுக்கு. யாரெல்லாம் பிரதமரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டுறாங்களோ அவங்களுக்கு ஒரு மரியாதை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக அர்பன் நக்சல்கள் என்று சொல்லக்கூடிய அதிலும் திருச்சியை சார்ந்த ஸ்டேம்ஸ் பாதிரியார் கைது செய்யப்பட்டார். அவர் சிறையிலே இருக்கும் பொழுது மரணம் அடைந்து விடுகிறார். திட்டம் என்ன? பிரதமர் கொலை செய்ய சதித்திட்டம். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கனிமொழி இவங்கெல்லாம் போய் லயோலா காலேஜில் அந்த ஸ்டேன் பாதிரியார் படத்துக்கு மாலை அணிவிக்கிறாங்க. என்ன உங்கள் நோக்கம்? நெல்லை கண்ணன் எப்பேற்பட்ட தேசியவாதி, அவர் போய் பயங்கரவாத இயக்கம் ஒரு கூட்டம் நடத்துது, அதில் போய் உட்காந்துட்டு ஏப்பா இன்னும் பாய்மார்கள் பிரதமரை சோலியை முடிக்கலையா, அவருக்கு நெல்லை கண்ணனுக்கு விருது கொடுக்குறாங்க கூப்பிட்டு. இப்போ இவருக்கு வந்து பேரறிவாளனுக்கு நீங்கள் எல்லோ கட்டி பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்க, நெல்லைக்கண்ணனுக்கு விருது கொடுக்குறாங்க. பிரதமரை கொல்வேன் என்று பேசக்கூடியவர்கள், இந்தியாவை உடைப்பேன் என்று பேசக்கூடியவர்கள், இந்தியாவை பிரிப்பேன் என்று பேசக்கூடியவர்கள், இவர்களுக்கு ஆதரவாக திராவிட முன்னேற்றக் கழகம் கொல்லிக்கட்டை எடுத்து தலை சொறியாதீர்கள். முக ஸ்டாலின் அவர்களே, ராஜீவ்காந்தியை கொலை செய்வதற்கு முன்பாக கருணாநிதி அவர்கள் கூட்டத்திலும் ஒத்திகை பார்க்கப்பட்டது. கருணாநிதி அவர்களை கொன்றுவிட்டு திமுகவை கைப்பற்ற ரகசிய சதித்திட்டம் தீட்டப்பட்டது. கொலைப்பழி சுமத்தித்தானே நீங்கள் வைகோவை வெளியேற்றினீர்கள். மீண்டும் அந்த ஆட்டத்தை ஆடாதப்பா, இவங்களெல்லாம் ஊக்குவிக்காதீங்க. இவங்க அம்மா எல்லாம் சொன்னா கோவப்படுவாங்க. கோயம்புத்தூர்ல திராவிடர் கழக அலுவலகத்தில் இவங்களையெல்லாம் கூப்பிட்டு, பேரறிவாளனை கூப்பிட்டு மாட்டுக்கறி விருந்து, என்ன விருந்து? மாட்டுக்கறி விருந்து வெளிப்படையாக நடத்துறாங்க. காங்கிரஸ்காரர்களால் போராட்டம் நடத்த முடியவில்லை. திருநாவுக்கரசர் ஐயா பேட்டி கொடுக்கிறார். ஒரு காங்கிரஸ் தொண்டை வந்து, ஐயா ராஜீவ்காந்தியை கொன்னவனை மோளம் அடிச்சு வரவேற்கிறாங்க ஐயா, ஐயா நெஞ்சு தாங்கலையா. தருமபுரி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ரிசைன் பண்ணாரு. அம்மாவும் அந்த போராட்டத்திலாம் கலந்துக்கிட்டு பேசினாங்க. நான் காங்கிரஸை சிறுமைப்படுத்த விரும்பவில்லை. ஒரு மிகப்பெரிய மகத்தான தேசிய இயக்கம், மக்கள் இயக்கம் காங்கிரஸ். காங்கிரஸ் நன்றாக இருக்க வேண்டும், வலிமையான எதிர்கட்சியாக இருக்க வேண்டும். இப்ப ஐயா சொன்னதுதான் எனக்கு, அவங்க வந்து ஏமாத்துறாங்க. இங்க இருக்கிற ஆளெல்லாம் போய் ராகுல பிரியங்காவை சோனியாவை ஏமாத்துறாங்க. அதில் என்னென்னவோ நிறைய விரிவான விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல முடியும். எங்களுக்கு இதில் கட்சி பிரச்சனையெல்லாம் கிடையாது. காங்கிரஸ்காரராக இருந்தாலும் அவர்கள் இந்தியர்கள், அவர்கள் தமிழர்கள், புரியுதுங்களா? காங்கிரஸாக இருந்தா என்ன, திமுகவாக இருந்தா என்ன, அதிமுகவாக இருந்தா என்ன, பிரிவினைவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் தமிழர்கள், தமிழ்நாடு, இந்தியா ஒருபோதும் சகித்துக் கொள்ளக்கூடாது.